கோவை பிரேஷிதா கம்யூனிகேஷன்ஸ் தர்மபுரி கார்மேல் தியான மையத்தோடு இணைந்து இறை மக்களுக்காக வழங்கும் நற்செய்தி முரசம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். இந்த நாளுக்காக, இந்த நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து கொடுத்த தயவுக்காக உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. பாவ இருள் நீங்கி எங்களை உம்முடைய ஒளிக்கு அழைத்து சென்ற தெய்வமே உம்மை ஸ்துதிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவி தூய்மையாக்கியவரை உம்மை ஸ்துதிக்கிறோம். உலகில் எத்தனையோ கோடி மக்கள் வாழ்ந்திருக்க எங்களை மட்டும் நீர் பெயர் சொல்லி அழைத்தீரே ராஜா. இதற்காக உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்துதிக்கிறோம். 1 பேதுரு 2:9-10 உள்ள இறை வசனங்கள், இறை வார்த்தைகளின்படி நாங்கள் உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரவினர் என்றும், அரச குருத்துவ கூட்டம் என்றும், தூய மக்கள் இனத்தவர் என்றும் இதோ இந்த வார்த்தைகளை நாங்கள் காண்கிறோம். ஆம் ஆண்டவரே, நீர் எங்களை தேடி வந்து தெரிந்து கொண்டு உமது திரு ரத்தம் கொண்டு எங்களை கழுவி இருளில் இருந்து விடுவித்து உமது வியத்தகு ஒளிக்குள் எங்களை அழைத்து சென்று தூய மக்களை நாங்கள் மாற்றி உமது ஒளி உரிமை சொத்தாகவும் ஆக்கி கொண்டீர். இப்படிப்பட்ட வல்லமையுள்ள உமது நற்செயல்களை அறிவிப்பதே எங்களுடைய பணி என்றும் இறை வார்த்தைகள் எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. நாங்கள் இதுவரை, அதாவது உமது இரக்கத்தை பெற்று உமது இரத்தம் எங்களை கழுவி நாங்கள் பரிசுத்தமாகும் வரை உமது உரிமை சொத்தாக எங்களை நீர் மாற்றி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக மாற்றும் நாள் வரை நாங்கள் ஒரு மக்கள் இனமாகவே இல்லை என்றும் இறை வார்த்தைகள் தெளிவாய் எங்களுக்கு காட்டுகிறது. ஆண்டவரே, உமது இரக்கம் யாருக்கெல்லாம் கிடைக்க பெற்றதோ அந்த மக்கள் எல்லாத்தையும் எல்லோரையும் உமது திருக்கரத்திற்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய தூய திரு ரத்தம் யார் மீதெல்லாம் ஊற்ற பெற்றதோ, யாரெல்லாம் உம்முடைய ஒளிக்குள் அழைக்கப்பட்டார்களோ அந்த மக்கள் எல்லாம் உமது அழைப்பின் மேன்மையை அறிந்து கொள்ளவும், நீ தேர்ந்து கொண்ட மக்கள் உமது இரக்கத்தை உமது மீட்பின் செயல்களை எடுத்து சொல்லவும் ஆவியானவர் தாமே அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமது மாண்பையும் உமது மீட்பையும் எடுத்துரைக்கும் ஆற்றலும் ஆர்வமும் கொடுத்து உள்ளத்தில் உறுதியான எண்ணங்களையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் அன்னை மரியாளோடு நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். ஆமேன். பாடல் 18, இறை வசனங்கள் 42-49 முடிய. எனவே நான் அவர்களை நொறுக்கி காற்றடித்து செல்லும் புழுதி போலாக்கினே. தெரு சேரன அவர்களை தூர எரிந்துவிட்டே. என் மக்களின் கலக்கத்தினின்று என்னை விடுவித்தீ. பிற இனங்களுக்கு என்னை தலைவன் ஆக்கினீ. நான் முன்பின் அறியாத மக்கள் எனக்கு பணிவிடை செய்தன. அவர்கள் என்னை பற்றி கேள்விப்பட்டவுடன் எனக்கு பணிந்தன. வேற்று நாட்டவர் என்னிடம் கூனி குறுகி வந்தன. வேற்று நாட்டவர் உள்ளம் தளர்ந்தன. தம் மரங்களிலிருந்து நடுங்கிக் கொண்டு வெளியே வந்தன. ஆண்டவர் உண்மையாகவே
வாழ்கின்றார். என் கற்பாரையாம் அவர் போற்று பெறுவாராக. என் மீட்பராம் கடவுள் மாற்றியுறுவாராக. எனக்காக பழி வாங்கும் இறைவன் அவர், மக்களினங்களை எனக்கு கீழ்ப்படுத்தியவரும் அவரே. என் பகைவரிடமிருந்து என்னை விடுவித்தவரும் அவரே. ஆண்டவரே, என் எதிரிகளுக்கு மேலாக என்னை உயர்த்தினீ. என்னை கொடுமைப்படுத்தியவரிடமிருந்து நீர் என்னை காத்தீ. ஆகவே பிற இனத்தாரிடையே உம்மை போற்றுவேன். உம் பெயருக்கு புகழ் மாலை சாற்றுவேன். உம் பெயருக்கு புகழ் மாலை சாற்றுவேன். பாஸ்கா காலம் மூன்றாம் வாரம் வெள்ளிக்கிழமை. நற்செய்தி வாசகம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 6, தெய்வீக திருவசனங்கள் 52-59 வரை. அக்காலத்தில் நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. இதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இயேசு கப்பர்நாகமுள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உலகம் வாழ்வதற்காக எனது சதையை நான் உணவாக கொடுக்கிறேன் என்று கூறிய இயேசுவை சந்தேகத்தோடு விமர்சிக்கும் யூத மக்களையும், அவர்கள் கேள்விக்கு விளக்கமளிக்கும் இயேசுவையும் இன்றைய நற்செய்தியில் நாம் காண்கிறோம். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்று அவர்களிடையே வாக்குவாதம் எழுகின்றது. மக்களின் இந்த கேள்வியில் அவர்களுக்கு இருந்த இரு சந்தேகங்களை நம்மால் காணக்கூடும். எவ்வாறு இவர் தமது சதையை நமக்கு அளிப்பார் என்றும், எதற்காக இவர் தமது சதையை நமக்கு அளிக்கின்றார் என்கின்ற இரு சந்தேகங்களை நம்மால் காணக்கூடும். மக்களின் இந்த சந்தேகங்களை தெளிவுபடுத்த இயேசு அவர்களை நோக்கி, மானிட மகனின் சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள் என்று சொல்கின்றார். யோவான் நற்செய்தியில் என்றல்ல, திரு விவிலியத்திலேயே உள்ள சர்ச்சைக்குரிய வாக்கியங்களில் ஒன்று இயேசு இன்றைய நற்செய்தியில் கூறுகின்றார். என்னுடைய சதையை உண்டு என்னுடைய இரத்தத்தை குடித்தாலுடைய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள் என்று. இயேசுவின் சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடிப்பது என்றால் என்ன? இயேசு இந்த இறை வார்த்தை வழியாக நம்மோடு என்ன சொல்ல விரும்புகிறார்? எளிதான சொற்களில், இயேசுவின் சதையை உண்பதும் அவருடைய இரத்தத்தை குடிப்பதும் என்றால் அவர் மீது நம்பிக்கை வைப்பதாகும். பின்னர் இயேசு ஏன் இன்றைய நற்செய்தியில் எளிதான சொற்கள் பயன்படுத்தாமல் கோரமான உப்புமையை பயன்படுத்தியுள்ளார் என்கின்ற கேள்வி நம் மனதில் வரக்கூடும்.
எப்பொழுதும் எளிதான மொழியிலும் ஊமைகளும் வழியாக மக்களோடு உரையாடுபவர். இன்று மட்டும் ஏன் இத்தகைய கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்? அதற்கு ஒரே ஒரு பதில்தான், இயேசு மக்களை நன்றாக அறிந்திருந்தார், அவர்கள் மனதை நன்றாக அறிந்திருந்தார். 5000 பேருக்கு உணவளித்த அந்த நிகழ்விலிருந்து மக்களுக்கு குறுகிய பார்வை மட்டுமே இருந்தது. அவர்கள் அதன் பின்னர் இயேசுவை தங்கள் அரசனாக்கும் அளவிற்கு உணர்ச்சி வசம் அடைந்திருந்தனர். மக்களின் சிந்தனைகளிலும் செயல்களிலும் அவர்களுக்கு மீண்டும் உணவு கிடைக்க வேண்டும் என்கின்ற குறுகிய எண்ணம் மட்டுமே அவர்கள் மனதில் இருந்தது. அவர்களுக்கு எப்பொழுதும் உணவு கிடைக்க வேண்டும் என்று மட்டுமே அவர்கள் ஆசைப்பட்டிருந்தார்கள். இயேசு விண்ணிலிருந்து அற்புத உணவை அவர்களுக்கு அளிக்க அவர்கள் ஆசைப்பட்டார்கள். இத்தகைய எண்ணம் மட்டுமே அவர்களுக்கு இருந்தது. அதனால்தான் இயேசு அவர்களின் விருப்பங்களையும் ஆசைகளையும் எடுத்து ஒரு ஒப்பீடு செய்கின்றார். மக்கள் உணவை தேடுவது போல் இயேசுவை தேடினால், அவர்கள் தங்கள் வாழ்வில் உணவை நம்பி இருப்பது போல் இயேசுவை நம்பி இருந்தால், விசுவாசித்தால், அவர்கள் உணவை ஏற்றுக்கொள்வது போல் இயேசுவை ஏற்றுக்கொண்டால், அப்பொழுது அவர்களுக்கு நித்திய வாழ்வு கிடைக்கும் என்று இயேசு கூறுகிறார். அன்பார்ந்தவர்களே, சற்று சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையில் நான் எதற்காக இயேசுவை தேடுகிறேன்? உணவிற்காகவா? உடல் நலனிற்காகவா? பணத்திற்காகவா? பதவிக்காகவா? ஆடம்பர வாழ்க்கைக்காகவா? இயேசு அழைக்கிறார், நீ உணவை தேடுவது போல், உடல் நலனை நாடுவது போல், பணத்தை பதவியை நம்புவது போல், செல்வங்களை சுகங்களை ஏற்றுக்கொள்வது போல் என்னை நாடினால், என்னை நம்பினால், என்னை ஏற்றுக்கொண்டால் உனக்கு நிலை வாழ்வு கிடைக்கும் என்று இயேசு கூறுகிறார். அன்பார்ந்தவர்களே, இயேசுவை நாடுவோம், இயேசுவை தேடுவோம், இயேசுவை நம்புவோம், இயேசுவை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆவியே, பரிசுத்த ஆவியே, வாருமே எங்களில் வாருமே. ஆவியே, பரிசுத்த ஆவியே, வாருமே எங்களில் வாருமே. புனிதர்கள் வாய்மொழிந்த நல் முத்துக்கள். நற்கருணை வழியாக இயேசு கிறிஸ்துவை இதயத்தில் சுமந்து செல்வோம். புனித ஜெசிந்தா. என்னை படைத்து பராமரிக்கும் நல்ல தெய்வமே, இந்த புதிய நாளில் உமது அருகில் வந்து உம்மை ஆராதிக்கின்றோம், ஸ்துதிக்கின்றோம், போற்றுகின்றோம். ஆண்டவரே, அகில உலகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா தேசங்களுக்கும் இனங்களுக்கும் மொழிகளுக்கும் அப்பாற்பட்டு உமது பிள்ளைகளாகிய மனித குலத்தின் ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் இந்த காலை பொழுதில் மன்றாடுகின்றோம். உமது தெய்வீக இரக்கம் உலகின் மீது பொழியும். ஏனென்றால் ரோமையர் புத்தகம் 9:16 சொல்வது போல், மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவுமே ஆவதில்லை, கடவுளின் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது. ஓ தெய்வமே, எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் உமது இரக்கத்தை பொழியும். இடங்கை ஏது, வலங்கை ஏது என்று தெரியாமல், உம்மை பற்றிய அறிவில்லாமல் உலகமயமான சிக்கல்களில் மாட்டித்தவிக்கின்ற பல லட்சக்கணக்கான மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான தண்டனைகளில் இருந்தும், பாவங்களில் இருந்தும், ஆபத்துகள் விபத்துகளில் இருந்தும், இயற்கை சீற்றங்களில் இருந்தும், வரப்போகின்ற யுத்தங்களில் இருந்தும் இன்றைய நாள் உலகத்தை காப்பாற்றும் ஆண்டவரே. தேசங்களில் சமாதானமும் ஐக்கியமும் உருவாகட்டும். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஞானமும் புத்தியும் மாற்றலும் நீர் தாரும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் வயதிற்கேற்ற பக்குவம் நீர் தாரும். பெற்றோர்களுக்கும் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் ஆசீர்வாதமான மக்களாக அவர்கள் வளரட்டும் ஆண்டவரே. நல்ல தெய்வமே, இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்குமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான அடிமைத்தனங்களில் வாழுகின்ற மக்கள், போதையின் அடிமைத்தனம், இன்டர்நெட் அடிமைத்தனம், இச்சையின் அடிமைத்தனம், தகாத தொடர்புகள், இப்படிப்பட்ட அடிமைத்தனங்களில் இருந்தும் அழுக்குகளில் இருந்தும் மக்களை காப்பாற்றும் ஆண்டவரே. குடும்பங்களில் சமாதானம் நிரம்பட்டும் ஆண்டவரே.
കണവൻ മനവി ഉറവുകളെ ആശീർവദിയും, പൊരുളാതര തേവികളെ പൂർത്തി ചെയ്യും, നോയാളികൾ ഗുണമാകട്ടും, വേലയില്ലാതെ മക്കൾക്ക് വേലവായ്പ ഒഴിവാക്കി താരും. എല്ലാർത്ഥത്തിലും നിറയുള്ളൊരു നാളാകാം അമ്മയിട്ടും ആണ്ടവരെ. ആണ്ടവരെ, വാഴ്ക്കയിൻ മനമാറ്റത്തിൻ നാളാകട്ടും, ഇന്ന് അറിവ് തെളിവിൻ നാളാകട്ടും, കടവുളെ തേടി അർത്ഥമുള്ള വാഴ്ക്കയ്ക്ക് ഇന്നേ നാൾ തുവക്കം കുറിക്കട്ടും ആണ്ടവരെ. പെരിയ പെരിയ എതിർപ്പാർപ്പുകളോട് ആണ്ടവരിനരികിൽ വരികിൻ്റെ ഒവ്വൊരു മകനുക്കും മകൾക്കും മകിഴ്ചിയും സൗഖ്യമും വിടുതലയും അനുഭവിക്കുക വരം താരും ആണ്ടവരെ. ഇന്ന് ജപങ്ങൾ അനിത്തെയും ഞങ്ങൾ ആണ്ടവരാകിയ ക്രീസ്തു വഴിയാക ഉമ്മയെ മന്ത്രാടുകോം. ആമേൻ. ആണ്ടവർ ഉങ്ങളോട് ഇരുപ്പാരാക. എല്ലാം വല്ല ഇറൈവൻ, തന്തൈ, മകൻ, തൂയാവിയാർ ഉങ്ങളൊവരുവരെയും നിറയവാക ആശീർവദിപ്പാരാക. ആമേൻ. போற்றி புகழ ஜபத்தினாலியே வாழும், உள்ளம் மகிழ்ந்து போற்றி புகழ ஜபத்தினாலியே வாழும். சக்தியாலும் எதுவும் முடியாதையா, ஆற்றலாலும் சக்தியாலும் எதுவும் முடியாதையா, ஆவியின் திரு கொடைகளாலே எல்லாம் கூடுமே தேவா, ஆவியின் கொடைகளாலே எல்லாம் கூடுமே தேவா. ஆவியே, பரிசுத்த ஆவியே, வாருமே எங்களில் வாருமே.